ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம நிறைய ஐஓடி பற்றி மிஷின் லர்னிங் பற்றி எல்லாம் இருக்கோம் ஸோ இன்னொரு ட்ரெண்டிங் ஏரியா எது அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இது நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கிற ஒரு ஏரியா நிறைய கற்றுக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் பெரியால வர முடியும் இப்போ நிறைய பேக்கேஜஸ்லாம் வேறு வந்துடுச்சு பைத்தாளெல்லாம் ஸோ அதனால் ரொம்ப ஈஸி இதை கற்றுக்கிறது நான் இந்த செஷனில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங்னால் என்ன அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னென்ன எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அவ்வளோதான் ரொம்ப கிறிஸ்பான ஒரு செஷனாக இது இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் லெட்ஸ் கோ டெரெக்ட்லி இன்டர்வெட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ளே வர ஒரு சப்செக்ஷன் இது என்னென்னா இன்டெலிஜென்ஸ் எக்ஸிபிட்டட் பை மிஷின் அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுதோ அதே தான் இதுவும் பண்ண போகுது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்செக்ஷன் மிஷினோட இன்டெலிஜென்ஸை நேச்சுரல் லாங்குவேஜை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு என்ன சார் ஒண்ணுமே இல்லை நான் பேசுறது மிஷினுக்கு புரிஞ்சு எனக்கு புரிகிற மாதிரி மிஷின் ரிப்ளை கொடுத்தா அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் இது வந்து கம்ப்யூட்டேஷனல் லிங்குவஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப் வரும் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குள்ள ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்குள்ள கம்ப்யூட்டேஷனல் லிங்குவஸ்டிக்ஸ் அவ்வளவுதான் அது சரி முதல்ல நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன் இல்லையா அதையே இப்போ டெஃபினேஷனா சொல்லணும் இது ஒண்ணுமே இல்லை ஒரு மிஷினோட எபிலிட்டி எதுக்குன்னா நம்ம என்ன பேசுகிறோன்னு புரிஞ்சுட்டு அதுக்கான ரிப்ளை கொடுக்கறதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சுது இட் ஈஸ் டிஃபைன்டு ஆஸ் த எபிலிட்டி ஆஃப் அ மெஷின் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இன்டர்பிரிட் த ஹியூமன் லாங்குவேஜ் ஆஸ் இட் இஸ் ஸ்போக்கன் அதாவது நான் பேசுகிறத நான் பேசுகிற மாதிரியே புரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி ஒரு மிஷினுக்கு டெவலப் ஆச்சு அப்படின்னா அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஒன்றுமே இல்லை நான் வேகமாக பேசலாம் இன்னொருத்தர் ஸ்லோவாக பேசலாம் நான் கொஞ்சம் இழுத்து பேசலாம் ஒருத்தர் சுருக்கி பேசலாம் என்னுடைய ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கலாம் உங்களுடைய ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கலாம் எப்படி பேசினாலும் யார் பேசினாலும் அதை கம்ப்யூட்டரால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது சிஸ்டமால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இது என்னன்னாக்கா ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம அசிஸ்ட் பண்ணுறோம் எதுக்குன்னா லாங்குவேஜஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இது ஈஸியாக கஷ்டமாக கஷ்டம்தான் கண்டிப்பாக ஏன் கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஒன்றே ஒன்று தான் அது ஜீரோ அண்ட் ஒன்ஸ் கம்ப்யூட்டருக்கு ஹிந்தியோ மலையாளமோ தமிழோ தெலுங்கோ தெரியாது ஸோ பிரச்சனை என்னென்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் ஒன்றே ஒண்ணு அது பைனரி ஆனா நமக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும் தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஹிந்தி தெரியும் மலையாளம் தெரியும் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் தெரியும் பட் கம்ப்யூட்டருக்கு ஜீரோ 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 ஒன் 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 ஜீரோ 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 தான் தெரியும் சோ அப்போ பிரச்சனை என்ன இருக்குன்னா இதை கொண்டு போய் அதுக்கு புரிய வைக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு சரியா சோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு அலெக்ஸா இருக்கு அலெக்ஸாட்ட நம்ம பாட்டுக்கு அலட்சியமாக சொல்றோம் அலெக்சா பிளே த மியூசிக்னு அலெக்ஸா ஆர்டர் த புட்னு சொல்றோம் ஓகே கூகுள் ப்ளீஸ் கால் மை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கூகுள் கால் பண்ணிடுது கூகுள் அசிஸ்டண்ட்டை ரொம்ப அழகாக கால் பண்ணுது கூகுள் அசிஸ்டன்ட் ஓகே கூகுள் ப்ளீஸ் செட் ரிமைண்டர் அப்படின்னா அது ரிமைண்டர் வச்சுக்குது எனக்கு இத்தனை நேரத்துக்கு அலாரம் அப்படின்னா அலாரம் வைக்குது இதெல்லாம் எப்படி பாசிபிள் எல்லாமே நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் தான் நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டீப் லேர்னிங் கொஞ்சம் மிஷின் லர்னிங் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மசாலா மாதிரி அரைச்சா அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்எல்பி ஸ்டாண்ட் அலோன் கிடையாது என்எல்பிங்கிறது தனி டெக்னாலஜி கிடையாது இதுக்குள்ளே நிறைய டீப் லேர்னிங் நிறைய மிஷின் லேர்னிங் இருக்குது ரைட் இது ஏன் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இம்பார்ட்டண்ட்னா நிறைய நம்ம கம்ப்யூட்டரோட பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கண்டிப்பாக நம்ம பேசுகிறது மிஷினுக்கு புரியணும் அடுத்தது ஃபாஸ்ட்டாக புரியணும் இமீடியட்டாக ரெஸ்பான்ட் பண்ணணும் அதே மாதிரி ஏன் குரல் இது உங்கள் குரல் இதுன்னு தெரிஞ்சுட்டு பயாஸ் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு கம்ப்யூட்டரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ அப்போது இது ரொம்ப முக்கியம் எதுக்குன்னா ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்டாக வர்றதுக்கு பயாஸ் இல்லாமல் அதாவது ஒரு பக்கம் சார்ந்து ரிப்ளை வராமல் இருக்கிறதுக்கு இவர்னா இப்படி அவர்னா அப்படி மனுஷன் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது ஸோ அதுக்கு அப்புறம் டேட்டா நிறைய ஜென்ரேட் ஆகுது ஸோ அது நிறைய ஜென்ரேட் ஆக அதை ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணுறதுக்குமே நமக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே எது பெட்டர் நம்மளுடைய தாய்மொழியில் பேசுறது தான் ரொம்ப ஈஸி தாய்மொழியில் கற்றுக்க முடியும் அப்படின்னா தமிழில் கற்றுக்க முடியும்னா அதோட பெஸ்ட் விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அவங்கவுங்களுக்கு அந்தந்த மாதிரி சரி மலையாளத்துக்கு போய் மலையாளத்தில் சொல்லி கொடுத்தா ரொம்ப ஈஸி தெலுங்குல தெலுங்கில் பேச முடிஞ்சா ஈஸி ஹிந்தி ஹிந்தியில் பேச முடிஞ்சால் ஈஸி அப்போ நேச்சுரல் டோனோட கம்ப்யூட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருந்தால் அங்கே லேர்னிங் நிறைய நடக்கும் அங்கே யூசேஜ் நிறைய நடக்கும் ஸோ கண்டிப்பாக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் தேவை இது எப்படி ஒர்க் ஆகுது ரொம்ப சிம்பிள் நான் இப்போ மிஷின்கிட்ட பேச போகிறேன் அந்த மிஷின் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க அந்த ஆடியோவை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணும் அந்த கன்வெர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணும் ப்ராசஸ் பண்ணி அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒன்று ஆடியோவாக இருக்கலாம் இல்லைனா டெக்ஸ்ட்டாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாட்ட போய் நீங்கள் பேசுனீங்கன்னா அலெக்ஸா திருப்பி பேசும் அதே ஐஆர்சிடிசி சேட் பாட்டில் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும் அவ்வளோதான் அதாவது டெக்ஸ்ட் ரிப்ளை கிடைக்கும் ஒன்று அது பேசும் இல்லை அது டெக்ஸ்ட் பண்ணும் ஸோ எப்படி இருந்தாலும் அது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் தான் ஃப்ளோ ரொம்ப சிம்பிள் நீங்கள் பேசுங்க மிஷின் ரெக்கார்ட் பண்ணும் அதை கன்வெர்ட் பண்ணிக்கும் அந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணும் அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் வரும் அந்த ரெஸ்பான்ஸ் டெக்ஸ்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை ஆடியோவாகவும் இருக்கலாம் அது எதை பொறுத்து சார் இருக்குது ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து இருக்குது ரைட் என்எல்பியோட கோர் எய்ம் என்ன எதுக்காக சார் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு இதை பண்ணணும் ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியாக ஹியூமன் மெஷின் இன்ட்ராக்ஷனை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ரொம்ப நேச்சுரலாக பண்ணால் தான் வேலை கரெக்டாக நடக்கும் எனக்கு தெரிஞ்ச பாஷையில் நான் நான் இன்னும் நல்லா வேலை பண்ணுவேன் அதுதான் மெயின் ரீசன் அதை தவிர ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது ஒன்று சயின்டிஃபிக் கோல் இன்னொன்று ப்ராக்டிக்கல் ஆர் இன்ஜினியரிங் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக் கோல் என்ன கம்ப்யூட்டருக்கு நம்ம பேசுகிறத புரிய வைக்கிறது சயின்டிஃபிக் கோல் இன்ஜினியரிங் கோல் என்ன நம்ம கிட்ட எவ்வளோ டேட்டா இருக்கு இந்த டேட்டாவெல்லாம் இன்னும் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் இன்னும் எஃபெக்டிவாக பீப்புள் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளால் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ப்ராக்டிக்கல் கோல் ஆர் இன்ஜினியரிங் கோல் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறத யோசிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறோம் ரைட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னென்னலாம் நமக்கு தெரியும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் ரொம்ப சிம்பிள் ஈஸியஸ்ட்டு கூகுள் அசிஸ்டண்ட்டை நீங்கள் கூகுள் அசிஸ்டென்ட்டை ஓகே கூகுள் கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த டெம்பரேச்சர் அவுட் சைடுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த டெம்பரேச்சர் பர்ஃபெக்டாக சொல்லும் வாட் இஸ் மை நேம்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேரை கரெக்டாக சொல்லும் வாட் இஸ் மை சன்ஸ் நேம்னு கேட்டிங்கன்னா சொல்லும் வாட் இஸ் த ட டெம்பரேச்சர் அவுட் சைட் அண்ட் ஹவு இட் வில் சேஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டே ப்ரெடிக்ஷன் கரெக்டாக கொடுக்கும் இதெல்லாம் சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேன்னு ஒன்று ஆரம்பிச்சது டிஏ ஒய் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் இப்போ இல்லை இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஏர்லியஸ்ட் அட்டம்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சஸ்பெண்டட் இது அப்படியே அதே ஸ்டேட்டில் இருக்குது சஸ்பெண்டாக இருக்குது பட் இது ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் அட்டம்ஸ் அது ஒரு சேட்டர் பாக்ஸ் அடுத்தது கூகுளில் இருக்கிற லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டர் நீங்கள் போய் சாதாரணமாக டைப் பண்ணுங்களேன் ஹவார்யூன்னு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட்டரில் எப்படி இருக்கிறீர்கள்னு அழகாக தமிழில் வரும் அதே ஹவார் யூ டைப் பண்ணி ஹிந்தி செலக்ட் பண்ணுங்க ஆப் கைசே ஹோ அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வந்துடும் அது கீழே இங்கிலீஷ்லையும் கொடுக்குறாங்க எனக்கு ஹிந்தி அவ்வளோ தெரியாது பட் ஸ்டில்லிங்க பாருங்கள் ஆப் கைசே ஹோ அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடுச்சு ஸோ இந்த லாங்குவேஜ் கன்வர்ஷன் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது கண்டிப்பாக கூகுள் அசிஸ்டன்ட்டோட முக்கியமான வேலை அதே மாதிரி லாங்குவேஜ் நீங்கள் டைப் பண்ணால் மட்டும் கிடையாது நீங்கள் பேசினாலும் அதால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் அப்போ பேச போகிறேன் ஹலோ ஹவ் டு யூ டு அதே ஹிந்தியில் வந்துருச்சு ஹலோ ஆப் கைசே ஹோ இது ரியல் டைம்ல வருது என்ன லாங்குவேஜ்ல வேணா மாத்திக்க முடியும் நம்மளால பாருங்க ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் பிரெஞ்சு இந்த மாதிரி எது செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஆப்ஷன் இது எல்லாமே எப்படி தெரியும் வணக்கம் எப்படி இருக்கிறாய் தோழராக வருது பாருங்க யார் பண்றா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் தான் பண்ணுது சோ என்எல்பி இன்னொரு முக்கியமான வேலையும் பண்ணுதுங்க என்ன தெரியுமா ஸ்பேமை கண்டுபிடிக்கிறது நீங்கள் கூகுளில் ஓப்பன் ஓபன் வச்சுக்கோங்களேன் இன் இன்பாக்ஸ் இருக்கும் அதுல பிரைமரி இருக்கும் மேபி அப்டேட்ஸ் இருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும் கீழே பாத்தீங்கன்னா ஸ்பேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கூகுளே எதெல்லாம் ஸ்பேம்மையில் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷனை போட்டு அந்த ப்ரெடிக்ஷனில் தூக்கி கொண்டு வந்து உள்ளே வச்சுருது அவ்வளோதான் முடிஞ்சுது ஸோ இது எப்படி நடக்குது என்எல்பி அவ்வளோதான் நடக்குது இது எப்படி பண்ணலாங்கிறத நான் அவங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன் என்கிட்ட கொஞ்சம் டெமோ இருக்குது அடுத்தது டெக்ஸ் அமரிசேஷன் ஒன்றுமே இல்லைங்க டெக்ஸ் செமரைசேஷனா ஒரு பெரிய பத்து பக்கம் இருக்குது அது அப்படியே சுருக்கி ஒரு ஒரு பேராகிராஃபில் உங்களுக்கு தரத்துக்கு பேர் தான் டெக்ஸ் செமரைசேஷன் ஒரு படத்தோட ரிவ்யூவை எவ்வளோ அழகாக டிவியிலலாம் சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக அந்த வெப்சைட்லாம் சொல்கிறாங்க இந்த படம் எவ்வளோ தாங்க இதில் இதுதான் நல்லாயிருக்கு இதுதான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் டெக்ஸ் சம்மரைசேஷன் அந்த மொத்த கதையை சுருக்கி அழகாக சொல்கிறது ஸோ ஒரு நிமிஷத்துக்குள்ளே மொத்த படத்தையே சுருக்கிறது இது தண்டாம் இது சூப்பர் அப்படின்னு முடிஞ்சுது அடுத்தது கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்கள் காட்டனாக எடுத்துக்கோங்க சிரி எடுத்துக்கோங்க கூகுள் அசிஸ்டன்ட் எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி பேசினாலும் பேசுறத கரெக்டாக புரிஞ்சுட்டு அதுக்கான பதில் தரணும் இது பயங்கர சேலஞ்சிங் இது கரெக்டாக பண்ணணும் இதில் தான் நிறைய ரிசர்ச்லாம் நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஆர்சிடிசி சேட் பாட் எடுத்துக்கோங்க ஆர் எனி சேட் பாட் எடுத்துக்கோங்க அந்த சேட் பாட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போய் என்னோட பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டு இது கன்ஃபார்ம் ஆகுமான்னு கேட்குறீங்க வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லி இந்த பிஎன்ஆர் நம்பர் அடிக்கிறீங்க ரிப்ளை வரும் வெயிட்டிங் லிஸ்ட் இதுன்னு வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் கெட் கன்ஃபர்ம்டு அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன பாசிபிலிட்டின்னு கேட்குறீங்க அந்த அதுங்கிறது எதுன்னு புரியறதுக்கே கம்ப்யூட்டர் கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்க ப்ரோக்ராமுக்கு ஸோ இதெல்லாம் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் அந்த இட்டுங்கிறது எதா வேணா இருக்கலாம் ஸோ அதுக்கு அந்த இட்டுங்கிறது பிஎன்ஆர் தான் புரிய வைக்கிறதுக்கே நமக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் அதுக்கே நம்ம கோட் பண்ணணும் ஸோ வீ ஹாவ் டு பி கேர்ஃபுல் தேர் அடுத்தது ஆம்பிக்விட்டி ஆம்பிகுவிட்டினா கன்ஃபியூஷன் ஹேங் ஹிம் நாட் லீவ் இம் அப்படின்னா அவனை தூக்கில் போடாத அர்த்தம் தூக்குல போடு உட்ராதுன்னு அதுக்கு ஒரு அர்த்தம் அப்படி பண்ணலாம் ஹேங் நாட் ஸோ இந்த மாதிரி ஆம்பிகிட்டி இருக்கிற நேச்சுரல் லாங்குவேஜ் நமக்கு ஹெல்ப் பண்ணும் நாட் லீவ் ரெண்டுத்துக்கும் அவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு சோ உடம்பு எப்படி இருக்கு உடம்பு எப்படி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வித்தியாசம் ஸோ என்ன டோனில் பேசுகிறோம் என்ன ஆம்பிகுவஸாக இருக்காது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசிங் யூஸ் பண்ணலாம் இன்னும் நிறைய சொல்லித்தரேன் நேச்சுரல் லாங்குவேஜ் பாசிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ப்ராக்டிக்கலாக நிறைய பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சிம்பிளாக ஒரு இருந்தால் போதும் நீங்கள் கற்றுக்கலாம் அதெல்லாம் ஸோ ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இஃப் யூ லைக் த சேனல் கைண்ட்லி என்கரேஜ் தேங்க் யூ